வணக்கம். ஜி அசோகன் சட்டசபைக்காக 21 சட்டசபை தேர்தலுக்கு கைச்சினத்தில் நான் இருக்கிறேன். உங்கள் முன்னால் நான் வந்து வெற்றி பெற்ற உடனே உறுதியாக பட்டாசுக்காய் தொழிலை காப்பாற்றுவேன். ஏன்னா மக்கள் எல்லாம் நான் சந்திக்கும் போது அவங்க வந்து ஓட்டு போடுறோம், ஆனால் எங்களுக்கு நிரந்தரமாக 365 நாளுக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை உறுதியாக நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த எப்படி ஜல்லிக்கட்டு விளக்கு வாங்கி நம்ம வந்து 2 ஆண்டுகளாக அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதேமாரி மாசு கட்டுப்பாட்டிலேருந்து 3B அப்படின்னு ஒரு விளக்கு நம்ம வாங்கிட்டோம்னா இந்த பட்டாசு நிரந்தரமாக நம்ம செய்யலாம். அந்த அதனால் கோர்ட் வந்து இதில் வந்து தலையிடாது. ஏன்னா சட்டம் கரெக்டாக ஏற்றப்பட்டுனால் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து தீபாவளிக்கு 4 நாள் தான் அந்த பொல்யூஷன் இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான இடையூறு இருக்காதுங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி உறுதியாக 6 மாதத்துக்குள்ளே இது நடக்கும். சட்டசபையில் முத பாஸ் பண்ணி ஸ்டாலின் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி பார்லிமெண்ட்டில் நம்ம 39 MPகளும் அதை ஆதரவு கொடுத்து பாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மோது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஒரு 250 ல் இருந்து 500 ஏக்கர், அந்த 500 ஏக்கரில் ஒரு இண்டஸ்ட்ரி பார்க் போட போகிறோம். அந்த பார்க்கில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் வந்து எல்லாம் ஸ்மால் ஸ்கேல், மைக்ரோ அண்ட் மீடியம் ஸ்கேல் இது எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறோம். கவர்மெண்ட்லேருந்து 10 கோடி ரூபா மானியத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, ஈவன் பேங்க் லோன் எல்லாமே சப்சிடைஸ்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து இருக்குது. அதுபோல் என்வைரன்மெண்ட்டில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது. நான் ஏற்கனவே என்னுடைய வைஸ் சேர்மன் அனுபவம் 2006 ல் இருந்து 2011 ல் நான் வைஸ் சேர்மனாக சிவாசியில் இருக்கும்போது இந்த குப்பையை வந்து இன்சினரேட்டர் மூலமாக கம்ப்ளீட்டாக எரித்து எந்த விதமான பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு இருக்குது. அதுபடி பண்ணும்போது ஒரு 5 MW பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாவில் அந்த பிளான்ட் போட போகிறோம். ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் யூனிட் ப்ரொடியூஸ் ஆகும். இது மூலமாக 6 வருஷத்தில் வந்து இது வந்து பேபேக் ஆகிரும். 6 வருஷம் கழித்து எல்லா முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு உரிய பவரை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாப்புல வந்துடும். அது போக அவங்க குப்பையும் வந்து வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறாப்புல வரும். லைக் கார்பரேஷன்லாம் எப்படி அவங்க வந்து 2000 ரூபா இப்போ டன்னுக்கு கொடுக்குறாங்களோ நாங்கள் அவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறாப்புல கொண்டு இப்போ எங்களுக்கு வாங்குறதுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க, நாங்கள் 2000 ரூபா மக்களுக்கு கொடுக்குறாப்புல கொண்டு வந்துடுவோம். அப்போ யாருமே குப்பையை வெளியே போட மாட்டாங்க. அப்போ என்வைரன்மெண்ட் வந்து சுத்தமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரோட்டில் எங்கேயுமே இருக்காது. ஸோ என்வைரன்மெண்ட் ஆல்சோ வில் பி நீட் அண்ட் க்ளீன். அதேமாரி தண்ணி வசதி. இந்த தண்ணி வசதி வந்து இப்போ மானூர் திட்டம் 3வது ஸ்கீம் வந்துடுது. அது வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 கோடியே 65 லட்சம் லிட்ரு வந்து விநியோகம் ஆக போகுது. அப்படி வரும்போது டெய்லி வந்து தண்ணி வரப்போகுது. எல்லாருக்கும் மீட்ரு பேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மீட்ரு வந்து அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக கிராமத்தில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஏர்லேருந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணி H2O வந்து வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இதுக்கு வந்து மிஷின்லாம் இருக்குது. அப்போ வந்து 2-3 வில்லேஜில் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மார்ட் கார்டு இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5 லிட்டர் ஒரு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி அந்த வில்லேஜில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மொதல் ஒரு 2 வில்லேஜில் மொதல் ட்ரையல் 6 மாதத்துக்குள்ளே அதை பண்ணி அது சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லா வில்லேஜ்லேயும் அதை கொண்டு வந்து 500 லிட்டர்ஸ் to 1000 லிட்டர்ஸ் பர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இதை பண்ணி உறுதியாக வாட்டர் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹைஜீனிக் ஆரோ வாட்டராக இருக்கும். ஸோ யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நேச்சுரல் வாட்டர் வில் பி கிவன் டு ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் சிவகாசி கான்ஸ்டியூஷன். இதை வந்து இது இந்த 4 பாயிண்ட்டை தான் நான் மெயினாக முன் நிறுத்தி அதேமாதிரி ஏரியா வைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன வேணும் அந்த ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து வி வில் டூ ஆல் த ஃபோர்க். கடைசி 2 வருஷம் வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் என்ன பண்ண நம்ம மாடர்னைஸ்டு பண்ணணுமோ அதை உறுதியாக பண்ண போகிறோம் என்று இது மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.